அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அல்லாஹ் நேசித்தவர்களுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போரை அறிவிப்பான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினத் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளன், நண்பன். அவன் இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு வெளியேற்றுவான். எல்லா இருள்களிலிருந்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். ஒருபோதும் அவர்கள் பாவத்தை செய்து விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டு வருவான். ஏன்? அந்த நேசன் தான் நேசிக்கக்கூடிய இன்னொரு நேசனை தான் வெறுக்கக்கூடிய நிலையில் பார்ப்பதை விரும்ப மாட்டான். அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். உலக வாழ்வு முழுவதும் அந்த நேசத்தாலே அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அல்லாஹ் அவர்களைத்தான் சொல்கிறான், அலா இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அவல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை பயந்தே வாழ்வார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு. அல்லாஹுடைய வார்த்தையை மாற்ற முடியாது. அதுதான் மகத்துவமிக்க வெற்றி. வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள். அல்லாஹுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் உலக வாழ்விலும் பாதுகாப்பை அளிப்பான். அவனுடைய பாதுகாப்பு இன்னும் அவனுடைய அன்பால் அதிகமாகும். மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய இறைநேசன் வாழும் போது அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால், அவனுடைய மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அல்லாஹ் அறிந்தவன். எந்த நிலையில் எந்த நேரத்தில் மௌத்தாவேன் அல்லாஹ் அறிந்தவன். என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது. என் முடிவை என் செயல்பாடுகள் கூட முடிவெடுக்கும். ஆனால் ஒரு இறைநேசனின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். அல்லாஹ் நேசிப்பவர்களின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவர்களை செயல்களை செய்ய வைப்பான். என்ன செயலை அல்லாஹ் செய்ய வைப்பான்? யா ரசூலல்லாஹ், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்து அந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மரண நேரத்தில் அவனுடைய நிலைமை சுஜூதில், திக்ரில், குர்ஆனை ஓதுவதில், இஹ்ராமில். ஏன் இந்த நிலையில் இந்த நேசரின் உயிரை கைப்பற்றி அதே நிலையில் மஹ்ஷரில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். மரண நேரத்தில் அவன், ஒரு மனிதன் உலகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய நேசன் பிரியும் போது அவனை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறை, يا أيتها النفس المطمئنة. அல்லாஹ்வுடைய நிலைவால், அல்லாஹ்வுடைய அன்பால் அமைதி கண்ட ஆத்துமாவே, அல்லாஹ் இந்த அழைப்பை எங்களுடைய மரண நேரத்தில் எங்களுடைய காதுகள் செவிமடுப்பதற்கு அருள் செய்ய. இந்த அழைப்பை செவிமடுக்காத துர்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா,
அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திரும்பி வா ஆத்துமாவே, அடியார்களோடு இணைந்து கொள், சொர்க்கத்திலே நுழைந்து கொள். الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. الله ரப்பாக ஏற்று உறுதி கொண்டவர்களுக்கு அந்த நேரத்திலே மலக்குகள் இறங்கி சொல்லுவார்கள், ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே, கவலை கொள்ளாதே. யாரை பார்க்க போகிறாய்? அபிஷிரு பில் ஜன்னா. من احب لقاء الله احب الله لقاءه. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ, احب الله لقاءه, அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புவான். இந்த அழைப்பை ஏற்றவுடன் அந்த உயிர் அந்த மலக்குடைய கையிற்கு விரண்டோடும். ஏன்? ரப்பை பார்ப்பதற்கு. பிலால் சிரித்தார் மர நேரத்திலே, என் நேசரான முஹம்மதையும் தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று சொன்னார்கள். கபூரில் ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. மன் ரப்புக்? ரப்பி அல்லாஹ். வ மாதா தீனுக்? தீனி அல் இஸ்லாம். இந்த மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதுமகன் உறங்குவது போல் உறங்கு மறுமை வரை. மறுமையில் விசாரணையில் அரிசி நிழல் வெளிச்சம் சூழ நபிமார்களோடு முஃமின்களோடு கண்ணியமான நிலையில் பாதுகாப்பான நிலையில் அல்லாஹ் தக்குவாவுடையவர்களை நேசிக்கிறான். அவர்களின் நாளை மறுமையின் நிலை, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். முத்தக்கீன்கள் நாளை நிம்மதியான நிலையில் அருமையில் இருப்பார்கள். உலகம் விரண்டோடும் தந்தை தாயை விட்டு தாய் தந்தையை விட்டு எல்லோரும் தங்களுடைய நிலைமைகளை நினைத்து பயந்து திடுக்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவனுடைய நேசர்களை எல்லாம் பாதுகாப்பான், விசாரணை அழைப்பான் திரைக்குள். செய்தாயா செய்தாயா செய்தாயா? ஆம் செய்தேன், அழிந்து விட்டேன் என்று அந்த அடியா நினைக்கும் போது, ஓ கவலைப்படாதே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம், உலகத்திலே மறைத்தேன், இப்போது மன்னிக்கிறேன், செல் என்று அனுப்பி விடுவான். சொர்க்கம் உயர்வான சொர்க்கம், அதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல் வதூது கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா நீ கொடுத்திருக்கிறாய்? இதைவிட சிறந்த ஒன்றை கொடுக்கவா? அடியார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அதைவிட சிறந்த ஒன்று எது, என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். சுஜூது செய்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு, உலக வாழ்க்கையில் வாழ்ந்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு. பூரித்துவிடும், வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும். அல்லாஹ் அழைப்பான், துரிதூன ஷைஅன் அஸீதுக்கும், இன்னும் அதிகரிப்பை தரவா? யா அல்லாஹ், எங்களை
எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இதைவிட சிறந்தா, சிறந்த ஒன்றா? அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருக்குடை, ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தாலும், அல்லாஹ் படைத்த சொர்க்கங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டாலும், ஹூரு பெண்கள் அனைத்தையும் கொடுத்தாலும், சொர்க்கத்தின் மது ஆறுகள், சொர்க்கத்தின் தேனார்கள், பாலார்கள் என எல்லா அருக்குடையும் அனுபவிக்க அவனுடைய கரத்தில் கொடுத்தாலும், அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த ஒன்றின் அருக்கொடைக்கு ஈடாகாது. அது என்ன அருக்கொடை? ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், தன் திரையை அல்லாஹ் அகற்றுவான். அல்லாஹுவை நேசித்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். யா அல்லாஹ், அந்த காட்சியை நாளை மறுமையில் காண்பதற்கு எங்களுக்கு அருள் செய். அது போதும். ஹலாவத்தல் ஈமான், ஹலாவத்தல் ஈமான், அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தின் வெளிப்பாடு, அதனுடைய உண்மையான பிரதிபலிப்பு அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்க்கும் போது. إلى ربها ناظرة. முகங்கள் செழிப்போடு அல்லாஹுவை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எமையாக்குவானாக. அல்மர்உ மஅ மன் அஹப், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது வரும்? ரசூலல்லாஹ் கேட்டார்கள், அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே பெரிய செயல்பாடுகள் எதுவும் இல்லை, ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறேன். அசுல் சொன்னார்கள், ஒரு அடியான் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பான். அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹுவோடு, அல்லாஹுடைய தூதரோடு, முஃமின்களோடு, நல்லவர்களோடு, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள்.